கோவை கொடிசியா மைதானத்தில் திமுகவின் முப்பெரும் விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இந்த முப்பெரும் விழால, யாரெல்லாம் இதுல பங்கெடுத்துக்க இருக்காங்க? கோவையில் நடைபெறுகிற திமுகவுடைய முப்பெரும் விழா இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெறக்கூடிய இந்த முப்பெரும் விழாவில் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில், திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்துல கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதே போல இந்த முப்பெரும் விழா என்பது வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்கும், 40-40 நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றியை எடுத்து ஒரு வெற்றி விழா கூட்டமாகவும் நடத்தப்படுகிறது. அதே போல கலைஞர் 100 நிறைவு விழா என முப்பெரும் விழாவை திமுக கொண்டாடுகிறது. ஏராளமான தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து கலந்து கொள்ள இருக்காங்க. கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் கலந்து கொள்ள இருக்காங்க. முன்னதாக கோவை வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஏற்கனவே முதலமைச்சர் காலையிலேயே கோவை சென்றிருக்கார். அதே போல கூட்டணி கட்சி தலைவர்களும் சென்றிருக்காங்க. 40 சட்டமன்ற தொகுதியிலும் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொள்ளிருக்கார்கள். வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில இந்த கூட்டமும், அதே போல 40 தொகுதியில வெற்றிக்கு காரணமான முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு பாராட்டு விழா போன்ற ஒரு பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை திமுக தரப்புல ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக கோவையில் இந்த கூட்டம் நடத்தப்படுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக 28 ஆண்டுகளுக்கு பிறகு கோவை நாடாளுமன்ற தொகுதியை திமுக கைப்பற்றிருக்கிறது. அந்த அடிப்படையில் கோவையில் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு, இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு முடிவு செய்திருக்காங்க. மேற்கு மண்டலத்தில் திமுக வலுவாக இருப்பதற்கும், மேலும் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கும், செல்வாக்கை அதிகரிப்பதற்கும் இந்த ஒரு வெற்றி விழா கூட்டத்தை கோவையில் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த பொதுக்கூட்டத்தை அடுத்து ஏறக்குறைய 2500 போலீசார் அங்க கோவை குடிசியா மைதானத்தை சுற்றிலும் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க. போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சற்று நேரத்துல இந்த பொதுக்கூட்டமானது தொடங்க இருக்கிறது. திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுகவுடைய மாவட்ட செயலர்கள் உட்பட தமிழகம் முழுவதும் இருந்து 1000 திமுக தொண்டர்கள் இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொள்ள இருக்காங்க. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கோகுல்.